மகாராஷ்டிரா மாநில பகுதியிலிருந்து தமிழக பகுதிக்கு வந்த பதிமூணு பேர் ஓசூர் தங்க வைத்து மருத்துவ பரிசீலை செய்ய மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடுகள் புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு கிழக்குகுட்டை மற்றும் கிரங்கனூர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த பதிமூணு பேர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் தங்கி கார்பெண்டர் மற்றும் டீசல் தொழிற்சாலைகள் பணிபுரிந்து வந்தன இந்நிலையில் கொரோனா நோய் தடுக்கும் பொருட்டு விதிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு தடை சட்டத்தால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் சொந்த கிராமங்களுக்கு திரும்ப முடியாத நிலையில் தொழிலாளர்கள் அவரிடமிருந்து பணத்தை உண்ண உணவு மற்றும் தங்கும் இடங்களை ஏற்பாடு செய்ய கொண்டு அவர்கள் கையில் இருந்த பண தீந்துவிட்ட நிலை உணவின்றி தவித்த நிலை ஏதோ ஒரு வழியாக தங்கள் சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் சென்றுவிடலாம் என நினைத்த இளைஞர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரிலிருந்து சரகு வாகனங்களை ஏறி வாகனங்களை வரும் பகுதியில் வந்து இறங்கி மீண்டும் மற்ற வாகனங்கள் ஏறி வாக் வாகனங்களில் மாறி மாறி ஒரு வழியாக தமிழக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர நேற்று இரவு அடைந்தனர் இதைத் தொடர்ந்து ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் கைகளில் பைகளை ஏந்தியவாறு கும்பல் நடந்து சென்று கொண்டிருந்த அவரை பார்த்த சில சமூக ஆர்வலர்கள் மூலமாக தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் உடனடியாக அந்த இளைஞர்களை ஓசூரூர் தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து அதிகாரிக்கு உத்தரவிட்டனர் இதைத் தொடர்ந்து அந்த இளைஞர்களுக்கு நோய் தொற்று மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு அவ் அவர்களுக்கு சொந்த ஊருக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்ய பட்டு உள்ளது அவரது ஊசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளன அவர்களுக்கு வருவாய்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகி சார்பில் வேண்டியது ஏற்பாடுகள் செய்ய மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் உத்தரவிட்டுள்ளார்